அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ குருவே சரணம். குபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். நாம் மகாபெரியவா அற்புதங்கள் தொடரில் பல உன்னதமான அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். சில நெகிழவைக்கும் அற்புதங்களையும் நாம் கண்டிருக்கிறோம் இல்லையா? அதே வரிசையில் பார்த்துட்டோம்னா, இந்த மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில் வரக்கூடிய மருத்துவத்துறையில் எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு பெரிய அற்புதங்களை சர்வசாதாரணமாக மகாபெரியவாளின் பக்தர்களுக்காக சுவாமிகள் நிகழ்த்தியிருக்கிறார்னு பார்த்தோம். அதே வரிசையில் இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த அற்புதத்தை காணவிருக்கிறோம். மகாபெரியவாளின் திருச்சன்னதியில் யாரெல்லாம் வருவான்னு பார்த்துட்டோம்னா, ஜாதி மத மொழி என்ற எந்த விதமான பேதமும் இன்றி பல மாநிலங்களிலிருந்தும், ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட வந்து மகாபெரியவாளின் முன் திரள்வார்கள் பக்தர்கள். அவருடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்காதா, சுவாமிகள் நம்மோடு ஓரிரு வார்த்தைகள் சம்பாஷிக்க மாட்டாரான்னு எவ்வளவோ பக்தர்கள் வருவார்கள். அதே வரிசையில் ஒரு நாள் மகாபெரியவா தன்னுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கின்றிருக்கார். அப்பொழுது அங்கு ஒரு பெண்மணி வருகிறார். அவர் வந்து அவரை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு திடுக்கிடும் நிலையில் இருக்கிறாள். தன்னுடைய கணவனோடு அந்த பெண் வருகிறார். அந்த அம்மையார், கணவன், அவருடைய கையில் குழந்தை, இந்த பெண் வருகிறார். அப்படி குடும்பத்தோடு வந்து அவரை பார்க்கும்போது தான் தெரியறது, அந்த அம்மையாருக்கு இரண்டு கண்களும் தெரியாது அப்படிங்கிறது. அந்த பெண் வந்து அவருடைய கணவர் அப்படி அவருடைய கையை பிடிச்சென்று கூட்டிட்டு வரார். ஒரு இடத்துல பெரியவாளுக்கு முன் கூட்டமில்லாத மனிதர்கள் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல அந்த பெண்ணை அமர வைக்கிறார் அவருடைய ஆத்துக்காரர். அப்படி அமர வைக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவாள்லாம் பார்க்குறா, கையில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அவரை பார்த்தாலோ மிகவும் கஷ்டப்படுபவர் போல் இருக்கிறார். ரெண்டு கண் இல்லையே, அந்த குழந்தைக்கு தாய் மாதிரி தான் தெரியறது. ரெண்டு கண் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி வளர்க்க முடியும்? எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டம், இவர்கிட்ட போய் கேட்டுடணும் எதனால் கண் போச்சு, இவருக்கு ஒரு ஆசிகளை வழங்க வேண்டும் எல்லாருக்குமே ஒரு எண்ணம், நிச்சயமாக இவங்களோட கண் சரியாயிடும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர்றது. மிக ஒரு பக்தியோடு பவ்யத்தோடு மகாபெரியவாளின் முன் அந்த பெண் கீழே அமர்கிறாள், சம்மனிட்டு அமர்கிறாள். அவருடைய கணவர் தன்னுடைய பையிலிருந்து தான் கொண்டு வந்த அந்த புஷ்பங்கள், கனி வர்க்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து மூங்கில் தட்டில் அடுக்கின்றிருக்கார். கண் தெரியாத அந்த பெண் கூட, அந்த அம்மையார் கூட உதவி புரிகிறாள். கணவனுக்கு அருகில் அந்த சின்ன குழந்தையும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு யோசனை, எப்படி இவாளுக்கு கண்ணு போயிருக்கோம்னு. இந்த சந்தேகம் நமக்கும் வர்றது இல்லையா? மகாபெரியவாளின் திருச்சன்னதியில் ஒரு பெண் வருகிறார், அவருக்கு இரண்டு கண்களுமே இல்லை அப்படிங்கும்போது எதனால் இது நிகழ்ந்தது என்று பார்த்தால், அந்த பெண் கேரளாவை சேர்ந்த நபர். கேரளா தான் அவர்களுடைய பூர்வீகம். அந்த பெண் கர்ப்பூற்று இருக்கும் காலத்தில் தடுக்கி விழுந்து விடுகிறார். அப்போலிருந்து என்ன ஆறுதுனாக்க, இந்த ஃபிட்ஸ் போன்ற அந்த இழுப்பு நோய், அந்த தொல்லை இந்த பெண்ணுக்கு அதிகமாகி விடுகிறது. அப்பப்போ மருத்துவமனைக்கு சென்று அதற்கான வைத்தியம்லாம் பார்த்துண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண்ணின் கண் பார்வை மெதுவாக குறைய தொடங்குறதான். அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு ஒரு 6-7 மாதங்கள் கிட்ட வரும் பொழுது அந்த பெண்ணுக்கு முழுவதுமாக கண் பார்வை தெரியாமலேயே போய்விடுகிறது. இதற்கும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாலும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசவம் ஆகட்டும், பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா இது தன்னால் சரியாக வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லவே உரிய காலத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு அழகிய குழந்தையும் அந்த அம்மையாருக்கு பிறக்கிறது. ஆனால் அதற்கப்புறம் அந்த இழுப்பு நோயின் தாக்கம் குறைந்திருந்தாலும், அந்த ஃபிட்ஸ் நோய் வராமல் இருந்தாலுமே கண் பார்வை திரும்பி வரவே இல்லை. என்னென்னமோ வைத்திய முறைகளை கையாண்டாகிவிட்டது, எவ்வளவோ சிகிச்சைகள் செய்து பார்த்தாச்சு, எந்த முறைகளை செய்தாலும் கண் பார்வை திரும்பி வரவே இல்லை. இது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது அப்போது தான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிறந்த குழந்தையை கண்டு ஆனந்தப்பட வேண்டும்னு அனைத்து தாய்மார்களுக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சணும், அந்த குழந்தையை சீராட்டி வளர்க்கணும், எவ்வளவு ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய சோகம், அவ்வளவு மனக்கஷ்டம். எவ்வளவோ சிகிச்சை பார்த்தாலும் சரியாகவே இல்லை. அந்த குடும்பத்தினருக்கு, அதுவும் குறிப்பாக அந்த அம்மையாரின் கணவருக்கு மிகச்சிறந்த ஆன்மீக பக்தி இருந்தது. அதனால் என்ன செய்கிறார்கள், கேரள முறைப்படி ஒரு நம்பூதிரியை அழைத்து அவரை பிரசனம் பார்க்க வைக்கிறார்கள். அவரும் மிக அருமையாக பிரசனம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். எடுத்த உடனே, ஒரு விபத்துனால உங்களுக்கு கண்ணு போயிருக்கு,
அனுகிரகத்தினால மறுபடியும் கண்ணு வரும், கவலையே படாதேங்கோ, பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். சரி சுவாமி, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோன்னு அந்த அம்மையார் கேட்கும் பொழுது, தெய்வ பலம் தான் வேணும், தெய்வ பலம் இருந்தால்தான் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும், அதனால் நான் சொல்கிற கோயில்களுக்கெல்லாம் போங்கோ, அங்கே போய் பகவானை வேண்டிக்கோங்கோ, எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்திலெல்லாம் முடிந்தால் நீராடி விட்டு நீங்கள் பகவானை சேவிப்பது ரொம்பவும் நல்லது, அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமைஞ்சிடும், நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுடைய கர்ம வினையெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன கோயில்கள் என்னது, முதல்ல குருவாயூரில் ஆரம்பிங்கோ, குருவாயூரில் போய் ஸ்ரீ குருவாயூரப்பனை வேண்டிக்கோங்கோ, அங்கேருந்து நேராக தமிழ்நாட்டுக்கு போங்கோ, அங்கே பழனி, அடுத்து திருச்சி, ஸ்ரீரங்கம், வைத்தீஸ்வரன் கோயில், சிதம்பரம், இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சுவாமியை வேண்டிண்டு வரும்பொழுது உங்களுக்கு கண் பார்வை நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உள்ளதுன்னு அந்த நம்பூதிரி சொல்கிறான். இவர்களும் சரி, நம்ம எவ்வளவோ சிகிச்சையெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, அதாவது நாம் நம்மால் முடியும்னு நினச்சிண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் சித்திக்கவில்லையெனில் என்ன பண்ணுவோம், இதற்கு மேல் பகவான் தான் ஒரே கதின்னு பகவான்கிட்ட போயிடுவோம் இல்லையா. அதே எண்ணத்தோடு எவ்வளவோ சிகிச்சைகளை நம் அறிவுக்கு எட்டியதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, எதுவும் பலிக்கலை, நேராக பகவான்கிட்ட போயிடுவோம்னு குருவாயூரப்பன் இடத்தில் சென்று விடுகிறார்கள். ஸ்ரீ அப்பனின் முன் அமர்ந்து வேண்டி அழுகிறார்கள், இப்படியாவது கண் பார்வை கிடச்சிருந்தமேன்னு. குருவாயூரப்பன் எத்தகையவர், எவ்வளவு ஒரு கருணாமூர்த்தி அவர், நாராயண பட்டத்ரி அவ்வளவு ரோகத்தோடு, தீராத வாத ரோகத்தோடு அவர் முன் அமர்ந்து கேள்வி கேட்கும் பொழுது, குருவாயூரப்பா இதை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது பகவான் உள்ளிருந்து பதில் சொன்னார் இல்லையா. நிச்சயம் சொல்வார், உண்மையான பக்தி எங்கு உள்ளதோ அங்கு அந்த பகவான் வந்து பேசுவார், கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வார் என்பதற்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா. பகவான் முன் அமர்ந்து இவர்கள் நெக்குருகி பிரார்த்திக்கிறார்கள், கண் பார்வை வந்துடனமே குருவாயூரப்பான்னு வேண்டிக்கும் பொழுது பகவான் அப்பொழுதே தீர்மானித்து விட்டார், அவர் கண் திறந்து பார்த்து இந்த பெண்ணுக்கு கண் பார்வை கொடுப்பதற்கு ஒரு வழியும் செய்து விடுகிறார். எப்படி, குருவாயூரிலிருந்து கிளம்பி நேர பழனிக்கு வருகிறார்கள். பழனிக்கு வந்து ராஜ தண்டாயுதபாணியை தரிசிக்கிறார்கள். அவர் யார், ராஜ கம்பீர நாடாளு நாயகான்னு சொல்கிறார் இல்லையா திருப்போடில் அருணகிரிநாதர், அவ்வளவு ராஜ கம்பீரமாக இருக்கிறார், இவர்களுக்கு காட்சியும் கொடுக்கிறார், இவர்களுக்கு அருள் பாலித்து கர்ம வினியை கரைப்பதற்கான எல்லா வழிகளையும் செய்து விடுகிறார். நமக்கு கஷ்டம் வரும்போது படிப்படியாக மேலே ஏறி பகவானை வேண்டிக்கணும் இல்லையா, ஒவ்வொரு படியாக வருகிறார்கள் இவர்கள். அங்கேருந்து நேர ஸ்ரீரங்கம் வந்தாச்சு, பெருமாளை பார்த்தாச்சு, இப்போ நேர வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருகிறார்கள் இவர்கள். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து அவர் யார், வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர், மகா வைத்தியர் அவர் இல்லையா, ஆதி வியாதியை நீக்கக்கூடியவர். இந்த லோகத்தில் நாம் அனுபவிக்கும் வியாதி என்பதை விட ஆதி வியாதி கர்ம வினைகளால் ஏற்படும் அனைத்து வியாதிகளையுமே போக்கி மோட்சம் அருளக்கூடியவர். அப்பேற்பட்ட வைத்தியநாத சுவாமியின் முன் வந்து நிற்கிறார்கள். அதாவது பகவான்கிட்ட பிரார்த்தித்தாச்சு, பகவானை பார்க்க முடியாது, இவர்கள் பார்க்காவிட்டால் என்ன, பகவான் இவர்களை பார்க்கிறார் இல்லையா, பகவான்கிட்ட வேண்டுகிறார். வேண்டும் பொழுது அர்ச்சகர் அந்த குருக்கள் வந்து தீபாராதனை காமிச்சுட்டு அந்த அர்ச்சனை தட்டை அந்த தீபத்தோடு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது தன்னுடைய பையிலிருந்து துழாவி துழாவி அந்த கண் தெரியாத அந்த அம்மையார் ஒரு 100 ரூபா நோட் எடுத்து போட்டுருவார் தட்டில், ஸ்தம்பித்து நின்று விடுகிறார் அவர். ஏன்னா இன்னைக்கு ஒரு கோயிலில் போய் நம்ம 100 ரூபா போடுறது சாதாரணமாக இருந்தாலுமே, அன்று 100 ரூபா எல்லாம் கோயிலில் போடுறது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான விஷயம், எல்லாரும் போட மாட்டா. அந்த குருக்கள் ரொம்ப நேர்மையானவர், அவர் என்ன சொல்கிறார், ஏமா உங்களுக்கு கண் தெரியாது போல இருக்கு, நீங்கள் ஏதோ 10 ரூபா நினச்சிட்டு 100 ரூபா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இந்தாங்கோன்னு திரும்பி கொடுக்குறாராம். அவருடைய நேர்மையை கண்டு நெகிழ்ந்து போன அந்த அம்மையார், இல்லை சுவாமி நான் 100 ரூபான்னு தெரிஞ்சு தான் போட்டேன், நீங்கள் பகவானுக்கு நித்தியமும் கைங்கரியம் பண்ணுறேன், அந்த வைத்தியநாத சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறேன், அதனால் உங்களுடைய கைங்கரியத்துக்கு முன்னாடி இது ஒரு சிறு காணிக்க தான், அது இதுக்கு வந்து ஏணி வச்சா கூட எட்டாது உங்களுக்கு கைங்கரியத்தை நினைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. இவருடைய எண்ணத்தை பார்த்து பதிலுக்கு நெகிழ்ந்து விடுகிறார் அந்த குருக்கள். அப்போ சொல்கிறார், உங்களுக்கு என்னமா ஆச்சு, ஏன் உங்களுக்கு கண் பார்வை இல்லை, கையில் ஒரு குழந்தை வேறு இருக்கேன்னு கேட்கும்பொழுது தான் கர்ப்பூற்று இருந்த காலத்தில் தடுக்கி விழுந்த கதையையும் அதனால் ஃபிட்ஸு வந்து தீராத நோயால் பாதிக்கப்பட்டு கண் பார்வையும் மழுங்கி விட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறார் அந்த அம்மையார். சரி நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போனீங்களே, காஞ்சிபுரம் போனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சுவாமி நான் காஞ்சிபுரம் போகல,
நீங்கள் காஞ்சிபுரம் போங்கம்மா, அங்கே ஸ்ரீமடம் இருக்குது, ஸ்ரீமடத்தில் ஆச்சாரியால் இருக்கார், அவரை நாங்கள் மகாபெரியவான்னு சொல்லுவோம், அவர்கிட்ட போய் நீங்கள் வேண்டிக்கோங்க, அவர் உங்களை கண் திறந்து பார்த்தால் உங்களுடைய கண் பார்வை நிச்சயம் கிடைக்கும் அப்படி நம்பிக்கையான வார்த்தைகளை அவர் சொல்கிறார். இந்த அம்மையாருக்கு ஒரு புது நம்பிக்கையே வந்தாச்சு. எல்லா கோயில்களுக்கும் போயாச்சு, சுவாமியை பார்த்தாச்சு, அடுத்து குருநாதரை தான் பார்க்கணும், சரி அவர்கிட்டையும் போய் நிற்போம், அவர் கண் பார்வை தராரா, தந்தா அதை நம்ம ஏற்றுப்போம் என்ற எண்ணத்தில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சிதம்பரம் வந்து சிதம்பரேஸ்வரரையும் வேண்டிக் கொண்டு அங்கிருந்து காஞ்சிக்கு பிரயாணமாகிறார்கள். நாம் எல்லா கோயில்களுக்கும் போய் தன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கரைத்து விட்டு இப்பொழுது நேர ஆச்சாரியனிடத்தில் செல்கிறார்கள். இனி கர்ம வினைகளை கரைத்தாகிவிட்டது, அடுத்தென்ன வெற்றி தானே, நேர பரமாச்சாரியாலின் சன்னதிக்குள் வருகிறார்கள். இதைத்தான் நாம் முதல்ல பார்த்தோம். இந்த கண் தெரியாத அந்த அம்மையாரே அந்த கணவர் அப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து மகாபெரியவாளின் முன் அமர்த்தி உட்கார வைக்கிறார். மகாபெரியவா பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார். அப்படியே அந்த அம்மையாரையும் பார்க்குறார். இங்கே யார், எங்கேருந்து வரேள் அப்படின்னு கேள்வி கேட்குறார். அந்த கணவரும் சொல்கிறார், நாங்கள் வந்து கேரளாவிலிருந்து வரோம், இது வந்து என்னோடய குழந்தை தான், கர்ப்பூட்டு இருந்த காலத்தில் தடுக்கி விழுந்ததுனால என் மனைவிக்கு கண் பார்வை போயிடுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மையாரும் தன் கதையை சொல்கிறார். தனக்கு எப்படி கண் பார்வை போச்சு, ஃபிட்ஸ் நோயால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டோம் எல்லாத்தையும் சொல்லி கண் தெரியாமலேயே அந்த அம்மையார் அவ்வளோவையும் சொல்கிறார். கண் கலங்க கலங்க, அதனால் வந்து பிரச்சனம் பார்த்தோம், அதில் கோயில்களுக்கெல்லாம் போக சொல்லி சொன்னான், அப்படி நாங்கள் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரும் பொழுது அங்கிருந்த குருக்கள் காஞ்சிக்கு வந்து உங்களை சேவிக்க சொன்னான், அதான் வந்திருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அந்த குருக்கள் காஞ்சிக்கு போய் மகாபெரியவாளை தரிசித்து விட்டு பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது இன்னொன்றையும் சொன்னார், அந்த மகாபெரியவா என்பவர் எவ்வளவு பெரிய சன்னியாசி, திருகாலமும் உணர்ந்தவர், அவர் பார்க்க எப்படி இருப்பார் அதையும் சொல்லியிருக்கார். அது காஷாய வஸ்திரம், ருத்ராட்ச மாலை, கையில் தண்டம், ரொம்ப எளிமையாக இருப்பார் எல்லாத்தையுமே சொல்லிட்டார் அவர். அதனால் இவா வந்து அங்கே அமர்ந்துட்டுருக்கா. அவருடைய கணவருக்கு மகாபெரியவாளை பார்த்த உடனே தெரியறது, சரி அவர் சொன்ன அங்கே அடையாளங்களோடு அப்படியே இருக்கார்னு சொல்லி எல்லா கதையும் சொல்கிறார். அப்பொழுது அந்த மனைவியும் அவ்வளவு கஷ்டத்தோடு நெக்குறுக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிற எல்லாத்தையும் சொல்கிறான். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர் அழைக்கிறார் மகாபெரியவா. அழைச்சிட்டு ஏன்ப்பா அந்த டார்ச் எடு அப்படின்னு சொன்னார். அந்த டார்ச் எடுத்துட்டு அது இப்படி ஆன் பண்ணுறார், ஆன் பண்ணி முகத்துக்கிட்டே வச்சுக்கிறாராம். இப்படி வச்சுட்டு யார் வந்தாரோ அந்த கணவன் சொன்னார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கோ, உங்கள் பாரியாள்கிட்ட நான் தெரிகிறேனான்னு கேட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். கண்ணே தெரியாத ஒரு பெண்மணிக்கு நான் தெரிகிறேனான்னு கேட்க முடியுமா, ஆனாலும் பெரியவா அப்படி கேட்குறாருன்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எல்லோரும் அப்படியே பார்த்துட்டுருக்கா. மகாபெரியவா டார்ச் அப்படி வச்சுட்டுருக்கார். அந்த கணவன் இடத்துல சொல்லி நான் தெரியறேனான்னு பார்த்து சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே அந்த கணவரும் அப்படி மனைவியை பிடிச்சிட்டு, ஏமா எங்கள் சுவாமிகள் கேட்குறார், அவர் தெரியறாரா பாருங்கோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பெண், ஆஹா மகாபெரியவா கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரிகிறாரு, அந்த குருக்கள் என்னென்ன அடையாளம்லாம் சொன்னாரோ அப்படியே இருக்காரு சுவாமிகள், இவர் தானே குருநாதர், காஞ்சியோட ஆச்சாரியால்னு அவர் சொன்னாரேன்னு சொல்லி விழுந்து விழுந்து நமஸ்காரம் செய்கிறாள், கேவி கேவி அழுகிறாள். என்ன அதிசயம்னா அந்த பெண்ணுக்கு கண் பார்வை வந்தாச்சு. அதாவது அந்த நம்பூதிரி என்ன சொன்னார், ஒரு விபத்தினால் கண் பார்வை போயிருக்கு, அனுகிரகத்தினால் கண் பார்வை திரும்ப வரும்னு சொன்னார் இல்லையா. அந்த பெண்ணுக்கு கண் பார்வை வந்தாகிவிட்டது. மகாபெரியவாளின் சன்னதியில் வந்து அமர்ந்த உடனேயே எல்லா கஷ்டங்களும் மறைந்து மகா சுவாமிகளின் பார்வை பட்ட உடனேயே அந்த பெண்ணுக்கு பார்வை வந்துவிட்டது. மெடிக்கல் மிராக்கிள் மறுபடியும் நம்ம பார்க்குறோம் சொல்கிறோமே, இதை விட ஒரு மிகப்பெரிய மிராக்கிளை நேரில் பார்க்க முடியுமா, இதை விட ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நேரில் பார்க்க முடியுமா. அங்கு இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பரவசம், ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா என்ற அனைவருமே கோஷமிடுகிறார்கள். அந்த பெண் கேவி கேவி அழுது போதும் போதும்னு சொல்கிற வரைக்கும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். தன்னுடைய குழந்தையை எடுத்து முத்தமிட்டு வாரி அணைத்து அவ்வளவு ஆனந்தம், அந்த கணவருக்கோ ஆனந்த கண்ணீர். மகாபெரியவாளை சன்னிதானத்திற்கு வந்த உடனே கஷ்டம் கரைஞ்சிடுத்தேன்னு அவ்வளவு ஆனந்தம். மகாபெரியவாள்கிட்ட நன்றி சொல்கிறார்கள் இவர்கள். அப்பொழுது மகாபெரியவா என்ன தெரியுமா சொன்னார், நான் என்னவா பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, உன்னுடைய கர்ம பலன் இது, நீ எல்லா கோயில்களுக்கும் போன, பகவானை வேண்டின்ற, குருவாயூரப்பனை வேண்டின்ற, முருகரை வேண்டின்ற, நான் நித்தியமாக காமாட்சியமான தியானிச்சுட்டுருக்கேன், இவாளோட கடாட்சம் தான் உனக்கு கண் பார்வை வந்துடுதுன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டாராம். அப்பொழுது கூட எங்குமே தான் செய்தேன் என்று அவர் சொல்லவே இல்லை, உண்மையான பக்தி இல்லையா. ஆக மகாபெரியவாளை சத்தியமாக நம்பி எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அவர் நம்மை காப்பார்னு நம்பி அவர் முன் போய் நாம் நின்னால் நம் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். எவ்வளவு பெரிய அற்புதமாக இருந்தாலும் நமக்காக அவர் சர்வசாதாரணமாக நிகழ்த்தி காட்டுவார் என்பதற்கு இந்த அனுபவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
இதன் பிறகு அந்த அம்மையாரின் குடும்பமே சந்ததியே மகாபிரியவாளின் பக்தர்களாகவே வாழ்கிறார்கள் என்பதும் மிகையாகுமா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.